தமிழகத்தில் விவசாயம் மற்றும் தொழில் நிறுவனங்களில் தேவைகளுக்காக உயர்மின் கோபுரம் அமைக்கப்பட்டு வருவதாகவும் இதற்காக விளைநிலங்களை கையகப்படுத்தும் போது விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட்டு வருவதாகவும் மாநில மின்துறை அமைச்சர் பி தங்கமணி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பாதுகாப்பு சங்க உறுப்பினர்களுடன் உயர்மின் கோபுரம் அமைக்கும் பணிகள் தொடர்பான பேச்சுவார்த்தையில் அவர் ஈடுபட்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று உயர்மின் கோபுரம் அமைக்கும் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். தமிழக அரசு கடைக்கோடி மக்களின் தேவைகளையும் கண்டறிந்து பூர்த்தி செய்யும் வகையில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக மாநில உயர்கல்வி மற்றும் வேளாண் துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் ஊராட்சியில் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். அப்போது பேசிய அவர், தருமபுரி மாவட்டத்தில் பொதுமக்களின் தேவைக்காக பல்வேறு பகுதிகளில் சமுதாய கூடங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் எஸ் பி கார்த்திகா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் பவானி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப்பணிகளை மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பண்ணன் தொடங்கி வைத்தார். பவானி குருப்பநாயக்கன் பாளையம் ஊராட்சி, ஆண்டிக்குளம் ஊராட்சி பகுதிகளில் சாலை மேம்பாடு, வடிகால் வசதி, பள்ளிக்கூட சுற்றுச்சூழல் ஆகிய திட்டப்பணிகள் 56 லட்சம் ரூபாயில் நடைபெறுகிறது. இதனை தொடங்கி வைத்த பின் ஏற்கனவே தொடங்கி நடைபெற்று வரும் பல்வேறு பணிகளையும் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களிடம் பேசி அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். விருதுநகர் மாவட்ட மக்களின் கனவு திட்டமான அழகர் அணை திட்டம் திமுக ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றப்படும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விருதுநகர் பட்டம்புதூரில் நேற்று நடைபெற்ற பரப்புரையில் கலந்து கொண்டு பொதுமக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை அவர் பெற்றுக் கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக பட்டாசு தொழிலாளர்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்றும் கொரோனா காலத்தில் திமுக தொண்டர்கள் பொதுமக்களுக்கு சிறப்பாக பணியாற்றியதாகவும் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ள ஒவ்வொரு திட்டமும் மக்களுக்கு பயனுள்ள திட்டமாக உள்ளது என்று மாநில பிஜேபி பொதுச் செயலாளர் கரு நாகராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை பிஜேபி மேற்கு மாவட்ட மகளிரணி சார்பாக பெரம்பூரில் நடைபெற்ற பிரதமரின் திட்டங்களின் கீழ் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அவர் கலந்து கொண்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு ஏராளமான திட்டங்களை அறிவித்து நிதியுதவி அளித்து வருவதாக கூறினாா்.